வடசென்னை பகுதியில் கொரோனா அறிகுறி தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வீடு வீடாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தி வருவது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, உலகளவில் இந்த கொரோனா பாதிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குவதோடு கொரோனா அறிகுறி தென்பட்டவர்களும் அவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு முறையாக அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் வீடு வீடாக சென்று வீட்டில் வசிப்பவர்களிடமும் நேரடியாக அவருடைய உடல்நிலை தொடர்பான ஆய்வு செய்வதற்கான பணிகள் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்காக சென்னையில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களிலும் குழுக்களாக பிரித்து அந்த குழுக்களில் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள், மருத்துவர்கள் என பலரும் அடங்கியிருக்கக்கூடிய அந்த குழுக்களில் தினசரி அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களிடம் அவர்களுடைய உடல்நிலை தொடர்பான விவரங்களை கேட்டறிகின்றனர். இந்த நிலையில் தற்போது வடசென்னை பகுதியில் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் பிரகாஷ் நேரடியாக வீடுகளில் சென்று ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்று தினம் வடசென்னையை பொறுத்தவரை சுமார் 40 கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலையில் வடசென்னையில் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் நேரடியாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் வீடு வீடாக சென்று அங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்களிடமும் அதே போல வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களிடமும் அது தொடர்பான விவரங்களை கேட்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் பேசும்போது தினசரி மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தூய்மை பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பாகவும் அவருடைய உடல்நிலை குறித்தும் தொடர்ச்சியான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. தினசரி சேகரிக்கப்படக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டால் அரசு மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து அவர்களுக்கான உரிய சிகிச்சை வழங்குவதோடு அவர்களை குணப்படுத்தி இல்லத்திற்கு அனுப்பக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது திருவொற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் பிரகாஷ் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆய்வின் போது பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டு அவருடைய உடல்நிலை தொடர்பான பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநகராட்சியுடைய பணியாளர்களும் அவருடைய பணிகளை முறையாக மேற்கொள்கின்றனர் என்பது தொடர்பாகவும் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா தாக்கத்தினால் சொந்த மாநிலம் செல்ல முடியாமல் தவித்து வந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட வெளிமாநிலத்தவர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் முறையாக கிடைக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் அவர்களும் அதற்கான விவரங்களையும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் பிரகாஷ் கேட்டறிகிறார். எனவே ஒட்டுமொத்தமாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமாக இந்த கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் தமிழக அரசு வேகம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அதற்கான பணிகளில் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் நேரடியாக களமிறங்கி அதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெயஸ்ரீ.